உலகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 1:14. இங்கிலாந்தின் பிரபல கவிஞர் ஜான் மில்டன் என்பவர் 1667 சாமுவேல் சிமன்ஸ் என்ற புத்தக வெளியீட்டாளருடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார். அதன்படி தான் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் என்ற காப்பியத்தின் பதிப்புரிமையை சாமுவேல் சிமன்ஸுக்கு வெறும் 5 பவுண்ட் பணத்துக்கு விற்றார். மேலும் 1500 பிரதிகள் கொண்ட அடுத்தடுத்த 3 பதிப்புகளுக்கு 5 பவுண்ட் கொடுக்க வேண்டும் என்றும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி கவிஞர் ஜான் மில்டன் தான் எழுதிய மிக புகழ்பெற்ற பாரடைஸ் லாஸ்ட் என்ற காப்பியத்திற்காக 1668 5 பவுண்டும் மீண்டும் 1669 முதல் மறுபதிப்பிற்கு 5 பவுண்டும் ஆக மொத்தம் 10 பவுண்ட் மட்டுமே பெற்றார். பின்பு அவர் மரித்து போனார். அவர் மரித்த பின்பு ஜான் மில்டனின் மனைவி எலிசபெத் எஞ்சி இருக்கும் அத்தனை பதிப்புரிமைகளையும் வெறும் 8 பவுண்டுகளுக்கு கொடுத்து விட்டார். சாமுவேல் சிமன்ஸ் வெறும் 8 பவுண்டை கொடுத்துவிட்டு மிக அதிக அளவில் விற்பனையாகும் புத்தகத்தின் நிரந்தர பதிப்புரிமையை பெற்றுக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நம்மிடம் இருக்கும் விலையேற பெற்றவைகளுக்கான மதிப்பு நமக்கு தெரியாததால் அவைகளை நாம் அற்பமாக மதித்து விடுகிறோம். ஆனால் அவை விலை கொடுத்து வாங்கப்பட முடியாதவை. ஆகவே அதை உதாசீனப்படுத்தி விடாமல் காத்துக் கொள்ள வேண்டும். யாக்கோவின் குமாரர்கள் ஏசாவும் யாக்கோவும் இரட்டை பிள்ளைகள். ஆனால் அதில் முதல் பிறந்தவர் ஏசா என்பதால் அவருக்கு சேஷ்ட புத்திரபாகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏசாவுக்கோ சேஷ்ட புத்திரபாகத்தின் மதிப்பு பெரிதாக தெரியவில்லை. ஒருமுறை அவர் மிகவும் பசியாய் இருந்தபோது தனக்கு சாப்பிட ஆகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். பசி எடுத்தால் யாரும் மரித்து போக மாட்டார்கள். ஆனால் ஏசாவோ, நான் சாக போகிறேன், எனக்கு என்னத்திற்கு சேஷ்ட புத்திரபாகம் என்று சொல்லி தன் தம்பியாகிய யாக்கோபிடம் தன் சேஷ்ட புத்திரபாகம் முழுவதையும் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக தன் தம்பி காய்ச்சி கொண்டிருந்த பயற்றங்கூளை வாங்கி குடித்து பசியாற்றினார். பின்பு கண்ணீர் விட்டு கதறியும் அவரால் தான் உதாசீனப்படுத்தி இழந்தவைகளை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நமக்கு கொடுத்த ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. நாம் பெற்ற ரட்சிப்பை வேதம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது. மிகவும் மலிவானதும் கீழ்த்தரமானதுமான உலக இன்பங்களுக்காக நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடக் கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவரை இழந்து போய்விடக் கூடாது. ஆதாமும் ஏவாளும் தேவன் விலக்கிய பழத்தை இச்சித்து தேவ உறவை இழந்து போனார்கள். ஆனால் நாமோ இந்த மண்ணுக்காக விலையேற பெற்ற மாணிக்கம் போன்ற தேவ உறவை விட்டுவிடாதிருப்போமாக. தேவன் நமக்கு கொடுத்த நற்பொருளாகிய ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தையும் நாம் விட்டு விலகாதிருப்போமாக. God bless you. Have a good day.